எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி மூணு நாள் ரிலீஸ் ஆகுது. ஹார்ட் பீட் ரெகுலர் பீட்டோட ஒரு 10 அடி ஜாஸ்தி அடிச்சிட்ருக்கு. 7 நாளாக தூக்கம் வரல. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே சார். எங்கள் யூனிட்டில் ஒரு ஜோக் இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பீன் அ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம் எனக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஏஆர் முருகதாஸ் சார் காம்பினேஷனில் வருது. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. உங்களோட வேலை பண்ணுறது என் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் செரிஷ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்ன மாதிரி ஸ்பைடர் மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஹீரோ வில்லன் ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கிற படத்துக்கு ஒரு ரிலீஃபான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அழகான ஹீரோயின் தேவை. ஸோ அதுக்கு ரகுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க. அண்ட் சூர்யா சார், ஸோ ஃபஸ்ட்டு முருகதாஸ் சார் சொன்னப்போ அவர் பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இம்மீடியட்டாக கதையும் கேட்காம இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. அண்ட் யூஆர் அ கிரேட் ஆக்டர் சார் அண்ட் யூ பீன் அமேசிங் இன் ஸ்பைடர். நாளைக்கு நீங்கள் அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஸ்பெல் பவுண்ட் ஆவீங்க. ஏன்னா எங்கள் டீம் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ 27th ரிலீஸ் ஆகும்போது ஒரு நல்ல படம் பண்ணும்போது எவ்ரி ஆடியன்ஸ் எல்லாருமே எக்ஸெக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் இந்த படம் டெஃபினட்டாக எக்ஸெக்ட் பண்ணுவாங்க. சார் தெலுங்கில் நீங்கள் நல்ல பெரிய ஸ்டார், எல்லாருக்கும் தெரியும். தமிழ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க. தமிழ்லேயும் உங்களே மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. யார் காமெடேட்டருக்கு பண்ணிருப்பாங்க, யார் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்பவும் மைண்டில் வரலங்க. ஏன்னா தமிழ் மார்க்கெட்டில் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. தமிழ் மார்க்கெட்டில் பெரிய பெரிய படம் வந்துட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து என் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வந்தது, சார் எனக்கு கதை சொன்னப்போ சார் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அவருக்கு தமிழில். ஸ்பைடர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ தெலுங்கில் ஒண்டி பண்ணால் அந்த பட்ஜெட் மீட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ ரெண்டு லாங்குவேஜில் போனால் அந்த பட்ஜெட் மீட் ஆகலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாது. அது டைரக்டர் மேலே இருக்குங்க, கதை மேலே இருக்கும். ஸோ அந்த கதை ரெண்டு லாங்குவேஜுக்கு போனால் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்தால் டெஃபினட்டாக பண்ணுவேங்க. உங்களுக்கு பட்டம் இருக்குது, பிரின்ஸு சூப்பர் ஸ்டார்னு. தமிழில் அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் சொன்னார். ஏன் அந்த பட்டம் போட மாட்டேன்னு சொல்லுவீங்க? பிரின்ஸும் சூப்பர் ஸ்டார். அது தெலுங்குலையும் வேணாம்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அது ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் ஒரு லவ் வச்சு நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்போது அது பேர் மேலே போட தேவையில்லைன்னு என் ஃபீலிங். முருகதாஸ் சாருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அவர் வந்து தமிழில் வந்து விஜயகாந்த் வச்சு படம் பண்ணார். கொஞ்ச நாளில் விஜயகாந்த் பாலிடிக்ஸ் வந்துட்டார். தெலுங்கில் சிரஞ்சீவி வச்சு பண்ணார், சார் பாலிடிக்ஸ் வந்தார். இப்போ உங்களை வச்சு பண்ணுறாரு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா? அந்த எனக்கு நிஜம் சொல்லணும்னா பாலிடிக்ஸ் ஸ்பெல்லிங்கும் தெரியாது சார். நீங்கள் விஜய் சார் கூடயும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க. ரெண்டு படமும் விஜய் சாருடைய மீட்டர் பக்காவாக தெரிஞ்சு எடுத்திருக்கீங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மகேஷ் பாபு சார் வந்து தெலுங்கில் இளைய தளபதியாக தான் பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ இவரையும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். டீசர் பார்க்குறம்போது தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் மாடுலேஷன் அவரை பேச வச்சுருக்கீங்க, தமிழுக்கு ஏற்ற மாதிரி பேச வச்சுருக்கீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூனிக்கான விஷயம்? ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து பொதுவான விஷயம் வந்து அந்த ஹீரோயிசத்தை வந்து அழகாக இது பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து சிம்பிள் டைலாக் இருந்தால் கூட அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னமும் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் நடந்து வாங்கன்னு சொன்னால் அந்த ஆட்டிடியூடு வந்து ரெண்டு பேருக்கிட்டையுமே நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. ஹீரோயிசம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதை நான் வந்து ரெண்டு பேருக்கிட்டையுமே பொதுவாக பார்க்குற ஒரு கேரக்டராக நான் நினைக்கிறேன். இல்லை, 11 சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுங்க சேர்கிறதுக்கும் ரெண்டு பெரிய ஆளுங்க சேர்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங் வந்து தெலுங்கில் வந்து விஜய் சாருக்கு இருந்தால் அந்த ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க, தமிழில் வரும்போது மகேஷ் பாபு சாருக்கு ரெண்டு சாங்கு ஒரு ஃபைட் இருக்கும்போது இங்கே இருக்கிற ஃபேன்ஸுங்க, அவரோட ஃபேன்ஸுங்க அவரை பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்தவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடி, நான் தயாராக இருக்கேன்.